வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கடாய் மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கடாய் மட்டன் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கடாய் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் சைட் டிஷ் ரெசிபின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த கடாய் ரெசிபி ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் கடாய் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 2 கிலோ வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 கிலோ முள்ளும் கரியமாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த கடாய் ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். நான் அதனால் முள்ளும் கரியமும் சேர்ந்து எடுத்திருக்கேன். இந்த கறியை கழுவிட்டு இதை நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா கறியும் நம்ம வந்து ஒரு பெரிய குக்கரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிலோ கறின்றதால இதை வந்து நம்ம அப்படியே வேக வைக்கக்கூடாது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கறியில் வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம இப்படிலாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கறியில் வந்து கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சா தான் அந்த கறியில் வந்து டேஸ்ட் இருக்கும். சப்புன்னு இருக்காது கறி, அதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மிளகாத்தூளும் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கறியில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். யோகர்ட் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கறி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வேகும். அதனால் நம்ம யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்புனஸ்லேயும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கறிக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணி நான் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். நல்லா அழுத்தமான கடாய் வச்சு நம்ம வந்து இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பரு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன ஜீரகம் ஆட் பண்ண போகிறேன். மசாலா ஐட்டெல்லாம் நல்லா பொரிஞ்சு பிற்பாடு தான் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடணும். வதங்கின பிற்பாடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1/3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிலோ கறிக்கு தகுந்த மாதிரி இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளியும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா மசிற அளவுக்கு வதங்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடாயில் செய்கிற கிரேவி நான் இவன் 2 விசில் விட்டேன். அந்த கறி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் 80% தான் வெந்திருக்கு. 20% இந்த கடாயில் வெந்துக்கும். இப்போ நம்ம வந்து தக்காளி நல்லா வதங்கின பிற்பாடு தான் நம்ம வந்து மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா கலராக இருக்கும் இந்த கிரேவி. கடாய் மட்டன் எப்பவுமே கொஞ்சம் பிளாக்காக மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி கலராக மிளகாத்தூள் சேர்த்தோம்னா நல்லா கலராக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாகவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிளகாத்தூளி மஞ்சத்தூளியுமே கொஞ்சம் எண்ணெயில் மறு விட்டுடலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கறி ஆட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் 1-2 நிமிஷம் இதுலேயும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். மஞ்சத்தூளி மிளகாத்தூளியும் நல்லா 2 மினிட்ஸ் வந்து வதக்கின பிற்பாடு நான் இப்போ கறி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக் பண்ண கறியையும் இதில் ஆட் பண்ணி நம்ம இந்த மசாலாவிலேயே கொஞ்ச நேரம் வேக விட வேண்டியது தான். இப்போது இந்த கறியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் குக்கர்லேயே ஆட் பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ நான் கொஞ்சம் திட்டமாகவும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொத்திமத்தூள் கலந்த கறி மசாலா தூள் இருக்குது. இது கடையில் வாங்கினது தான். மட்டன் கறி மசாலா தூள்னு கொடுப்பாங்க. அந்த கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம சேர்த்தா தான் இந்த கிரேவியில் வந்து நல்லா கெட்டியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் வரும்.
இதுலேயே வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கதால நான் வந்து தனியாக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணல. பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம வந்து தயிர் யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 2 டீஸ்பூன் தான், கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுறேன், ரொம்ப தேவையில்லை. நம்ம லெமன் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்குவோம் இதில், ஆனால் தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து மட்டன் தண்ணியே வேக வச்ச அந்த தண்ணியே இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது, இது நல்லா கெட்டியாக தான் கிரேவி மாதிரி இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாக்கு, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் இது. இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சைட் டிஷ்ஷாக பிரியாணிக்கு வச்சுக்கலாம், பொலோ ரைஸுக்கு வச்சுக்கலாம், நார்மல் வெஜிடபிள் பிரியாணிக்கும் இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை நான் மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கடாய் மட்டன் எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்னு. பாருங்கள் சூப்பராக நல்ல கலராக வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்தது. நான் பரோட்டாக்கு தான் செஞ்சுருந்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கு, பொரோட்டாக்கு, இடியாப்பத்துக்கு நல்லா அருமையாக இருந்துச்சு. நாங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த கடாய் மட்டன், பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்திக்கணும், அது வரைக்கும் நான் லைட்டாக வந்து ஸ்லோவாக வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். இப்போ எந்த ஒரு மட்டன் கிரேவி செஞ்சுட்டா போதும், நம்ம எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கடைசியாக கொத்தமல்லியும் தூவிட்டேன், நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.